நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நட்பை பற்றின சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு காட்டில் யானை ஒன்று நண்பர்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தது. அதற்கு ஒரு நண்பனாவது வேண்டும் என்ற ஆசையில் நண்பர்கள் யாராவது கிடைப்பார்களா என்று அந்த காட்டில் தேடிச் சென்றது. அப்போது யானை முதலில் மரத்தில் உள்ள ஒரு குரங்கை பார்த்தது. அந்த குரங்கிடம் சென்று, நீ என்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. அதற்கு அந்த குரங்கு, நீ பெரிய உடம்பை கொண்டுள்ளாய், உன்னால் என்னைப் போல் மரத்திற்கு மதம் தாவ முடியாது, அதனால் நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது. அடுத்ததாக யானை முயல் ஒன்றை பார்த்தது. அடுத்த முயலிடம், என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. அதற்கும் அந்த முயல், நீ என்னை விட பெரிய உடம்பை வைத்திருக்கிறாய், என்னைப் போல் உன்னால் வேகமாக ஓட முடியாது, அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது. அடுத்ததாக செல்லும் வழியில் யானை தவளை ஒன்றை பார்த்தது. அந்த தவளையிடமும் சென்று, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. அதற்கு அந்த தவளை, என்னைப் போல் உன்னால் தாவ முடியாது, அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது. கடைசியாக யானை நரி ஒன்றை பார்த்தது. அதனிடமும் சென்று, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. நரியும், என்னை விட உடம்பளவில் நீ பெரியவனாக இருக்கிறாய், அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது. இப்படியே ஒவ்வொரு விலங்கும் தன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாததை எண்ணி மிகுந்த கவலையுடன் யானை தனது இடத்திற்கு திரும்பிச் சென்று விட்டது. அடுத்த நாள் காட்டில் இருந்த விலங்குகள் அனைத்தும் அலறி அடித்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. அந்த விலங்குகளுள் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த கரடியிடம், ஏன் ஓடுகிறீர்கள் என்று யானை கேட்டது. அதற்கு அந்த கரடி, இங்கு உள்ள விலங்குகளை ஒவ்வொன்றாக இந்த காட்டில் உள்ள ஒரு புலி கொன்று சாப்பிட்டு வருகிறது, அதனால்தான் நாங்கள் ஓடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஓடியது. கரடி கூறியதை கேட்ட யானை நேராக புலியிடம் சென்றது. புலியை பார்த்து, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த புலி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் அப்படித்தான் அனைவரையும் கொன்று சாப்பிடுவேன், இங்கிருந்து பேசாமல் சென்று விடு என்று சொன்னது. உடனே யானைக்கு கோபம் வந்து புலியை தனது காலால் உதைத்து தள்ளியது. காயம் ஏற்பட்ட புலி காயத்துடன் அந்த காட்டை விட்டு ஓடிச் சென்றது. யானை புலியை அடித்து துரத்தியதை பார்த்த விலங்குகள் அனைத்தும், எங்களின் உயிரை காப்பாற்றிய நீ உடம்பில் பெரியவனாக இருந்தாலும் இனி நீதான் எங்கள் நண்பன் என்று சொல்லி யானையை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அனைத்து விலங்குகளும் யானையின் மீது பாசத்தை பொழிந்தன. ஸோ இந்த பதிவு வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, துன்பம் வரும் வேளையில் காப்பாற்றுவனே சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த யானைக்கு வந்து அவ்வளோ ஒரு அறிவு இருக்குது. அதாவது வந்து தன்னை நண்பனாக ஏற்றுக்கலை இந்த விலங்குகள் அனைத்துமே, அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கும்போது போய் உதவுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த நண்பனுக்காகன்றதோ எடுத்துக்காட்டு. நண்பனை நீங்கள் எவ்வளவு தான் உதாசனப்படுத்தினாலும் நண்பனுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா கண்டிப்பாக முதல் தோல் கொடுக்கறது நண்பனாக தான் இருப்பான். அதனால் நண்பர்களை வந்து யாரும் உதாசனப்படுத்தாதீங்க. நட்புன்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் பிரேக்கப் ஆகி இருந்த ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுவீங்க. அந்தளவுக்கு வந்து முருக்கமான ஸ்டோரி இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அதே மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய நியூஸ் வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.